ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்கேன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீத்திக்கு ஒரு இன்ட்ரே கொடுத்திருக்காரு அதுல ரஜினி சார் முதலில் வேட்பாளராக வந்தா என்ன நடக்கும் அவர் வந்தாக்கா என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் அவருடைய அறிக்கையில தெளிவா சொல்லியிருந்தாரு ரஜினி சார் அவருடைய முடிவை ரீகன்சிடர் பண்ணணும் அவரு தான் முதல்வர் வேட்பாளராக வரணும் அப்படி தான் ரசிகர் எல்லாருமே ஒரு உற்சாகமா வேலை செய்வாங்க அவர் முதல்வர் வேட்பாளர் வந்தா மட்டும்தான் என்னால் இறக்கி முதல்ல வேலை செய்ய முடியும் இல்லைன்னா நான் என்னுடைய பாணியில வழக்கம் போல் நான் செய்யக்கூடிய அந்த நலத்திட்ட செஞ்சுருவேன் ஆனால் ரஜினி சார் வந்தார் இன்னும் ஈடுபாடோடு என்னால வேலை செய்ய முடியும் இதுதான் அவருடைய ரசிகரோட கருத்தாகவும் இருக்கு அப்படின்ற அது எல்லாருமே வரவேற்றிருந்தாங்க இந்த நிலையில ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நேத்திக்கு ஒரு இன்டர்வியூல கொடுத்திருக்காரு சூப்பரா பாத்தீங்கன்னா பேசிருக்காரு அதுல ரெண்டு விஷயங்கள் வந்து மையப்படுத்தி பேசிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் முதல்வர் வேப்பராக வரணும்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆக்டர் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாரு இதை நான் போன மாசமே சொல்லிட்டேன் ரஜினி சார் இந்த இடத்துல முதல் வைப்பராக வந்தா மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஒரு இதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்க இன்னொருத்தரை கை காட்டுறீங்க போது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குன்னு தெரியாது அதே போல மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள பார்த்து ஒரு அட்ராக்ட் ஆகி வருவாங்க எந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த கொரோனா காலத்துல நிறையவே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்க அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அதனால ரஜினி சார் வருவாரா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்கறாங்க நான் பேசக்கூடிய சில பேர் கூட ரஜினி சார் வந்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்கறாங்க அதனால அவரு வரணும் அதை மறுபடியும் ரஜினி சார் ரீகன்சிடர் பண்ணி பார்க்கணும் இது என்னோட வேண்டுகோளுக்கு கூட அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இன் கேஸ் ரஜினி சார் அவருடைய அந்த முடிவு வந்து ரீகன்சிடர் பண்ணி அவர் முதல் வேட்பாளராக வந்தால் என்ன விதமான ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லிருக்காரு ரஜினி சார் அப்படி வந்தாங்கனாக்கா எல்லாருமே அவருக்கு ஓட்டு போறதுக்கு முன் வருவாங்க எக்ஸாம்பிள் சொன்னாக்கா நியூட்ரலா இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க நியூட்ரலா யார் பக்கமும் சாயாதவங்க ரஜினி சார் பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதுசா வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பா ரஜினி சாருக்கு ஓட்டு போடுவாங்க குறிப்பா பெண்கள் மத்தியில ரஜினி சாருக்கு ஆல்ரெடி மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு இருக்கு ரஜினி சார் அப்படி முதல் வேட்பாளர் வரும்போது கண்டிப்பா பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அதன் மூலயமா ரஜினி சார் எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இன்கேஸ் ரஜினி சார் தீவிரமா அரசியல் இறங்கி அவர் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்லி இறங்கிட்டார்னா கண்டிப்பா இது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு என்னன்னா இது வரைக்கும் தமிழக அரசியல்ல யாருக்குமே நடக்காத ஒரு அதிசயம் இந்த தேர்தலில் அதிகபட்சமான அந்த ஓட்டிங் விழுகிறதுக்கு நிறைய இருக்கு அந்த போல் கேஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் விழுவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மேல கூட வரலாம் யாருக்கு தெரியும் கண்டிப்பா ரஜினி சார் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் சோ குறிப்பா சொல்லினாக்கா அவரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சுட்டாக்கா அவர் கூட இருக்கக்கூடிய மத்த முதல்வர் வேட்பாளராக இருக்கிறவங்க யாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிராண்ட் வேல்யூ இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்க மாட்டாங்க ரஜினி சார் ஒரு மாநாடு போட்டார்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்க யாருக்குமே வராது அதே மாதிரி ரஜினி சார் ஒரு ட்வீட் போட்டார்னா மத்தவங்க யாருக்குமே அந்த அளவுக்கு ரீட்வீட் விழாது சோ ரஜினி சார் ஒரு ட்வீட் போட்டா ஒரு மணி நேரத்துல உலக லெவல ட்ரெண்டிங் ஆகுது நம்பர் ஒன் பொசிஷன் வருது சோ இதெல்லாம் ரஜினி சார் மட்டும் தான் சாத்தியம் சோ அவர் நாளைக்கு வரும்போது கண்டிப்பா

எடுத்துனுக்காரு ஸோ நைன்டீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூடவே தான் அவர் எப்போதுமே இருப்பாரு ரஜினி சார் எங்க ஷூட்டிங் பண்ணாலும் கூடவே போவாரு ஸோ எல்லாமே ரஜினி சாருக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாரு இன்ஃபேக்ட் சொல்லணும்னாக்கா அவருடைய மேரேஜ் ரஜினி சாரோட வீட்டில் நடந்திருக்கு ஸோ அவர் வேற எங்கேயுமே நான் பண்ண மாட்டேன் ரஜினி சார் வீட்டில் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றது ரொம்ப பிடிமானமா இருந்து ஸோ ரஜினி சார் வீட்டில் அது பார்த்தீங்கன்னா அவரோட கல்யாணம் நடந்திருக்கு ரஜினி சார் அவருடைய கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தங்க காயின் பரிசா கொடுத்துருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ரஜினி சார் மேல தீவிரமா இருந்து இப்ப கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம்ல இருக்கும்போது நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு கோடிக்கணக்கில் ஹெல்ப்ஃபுல்லாக உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உடல் நலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துருக்காரு ஸோ அவருக்காக இன்றைக்கி எல்லாமே ரஜினி சார் ரசிகர்லாம் ஒரு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் டூ வரைக்கும் நிமிஷம் அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை நம்ம கண்டிப்பா செஞ்சு ஆகணும் சோ ரஜினி சார் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்துல இதுவும் ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன் ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது ஸோ மற்றவங்களாம் வேறு இரநூறுவாய்க்கு காசு வாங்கிட்டு ஒரு ட்வீட்டு போடுவாங்க இன்னும் சில பேர்லாம் குவாட்டருக்கு ஆசைப்பட்டு ஒரு மாநாடு வருவாங்க அவருக்காக குரல் கொடுப்பாங்க ஆனா ரஜினி சார் ஒரு ரசிகர்லாம் பாருங்க சோ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கண்டிப்பா மறந்துறாதீங்க அவருக்காக ப்ரே பண்ணுங்க ஒரு நல்ல உள்ளம் கண்டிப்பா மீண்டு வர்றதுக்காக அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக நம்ம ப்ரே பண்ணி தான் ஆகணும் இத பத்தி உங்களுடைய கருத்துன்றது கீழ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்